அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் எழுந்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நல்ல செய்திங்க. நம்ம எல்லாருமே நீண்ட நாள் காத்து கொண்டிருந்த TNUSRB சப் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாமினேஷன் வந்து எப்போ வரும், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சப்மிஷன் டேட் வந்து சொல்லிட்டாங்க நமக்கு. ஸோ அதை பற்றின நியூஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5/5/2023ங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் ஆர்ம்டு ரிசர்வ் அண்டு தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ். பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36,900 சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக் சேலரி பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36,900 ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு, ஓகேங்களா. இந்த டேட் ஆஃப் ஆன்லைன் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5/5/2023ங்க. த காமன்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 1/6/2023. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஜூன் மந்த் ஸ்டார்ட் ஆகும் இது உங்களுக்கு, சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் த ஆன்லைன் சப்மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36/2023. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் மந்தோடைய எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாவோட இது முடிஞ்சிருது நமக்கு, ஓகேங்களா. த டேட் ஆஃப் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்போ எக்ஸாம் என்றைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த மந்த் ஆஃப் August 2023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த எக்ஸாக்ட் டேட் வில் பி அனௌன்ஸ் லேட்டர். எக்ஸாக்ட் டேட் சொல்லலை, பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ இதாங்க இப்போதைக்கு மொத்த வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 615+6 பிளாக் வேகன்சி இருக்குது. ஸோ நமக்கு 615 வேகன்சிஸ் கிட்டக்க இருக்குங்க நமக்கு. ஸோ மொத்தம் தாலுக் எஸ்ஐயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இருக்குது அப்படின்னா 364 வேகன்சி இருக்குது. அதில் மென்னுக்கு வந்து 255, உமனுக்கு வந்து 109 இருக்குது. அதே வந்து எஸ்ஐ போலீஸ் ஏஆரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 144+ இருக்குது. அதில் 99 வேகன்சி ஃபார் மென்னுக்கும் 42 வேகன்சிஸ் ஃபார் உமனுக்கும் இருக்குது. எஸ்ஐ டிஎஸ்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110 வேகன்சி இருக்குது டோட்டலாக. அதில் மென்னுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110 இருக்குது. ஸோ டோட்டல் வேகன்சி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மென்ஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 464 வேகன்சிஸ் இருக்குங்க. உமன்ஸுக்கு 151 வேகன்சிஸ் இருக்குது. மொத்தமாக டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 615 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக டிபார்ட்மெண்ட் கோட்டஸ் இதெல்லாம் போகிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து த ஓப்பன் காம்படிஷன் ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21%, பேக்வர்ட் கிளாஸ் பிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21.5% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் தராங்க. ஸோ பேக்வர்ட் முஸ்லீம் கிளாஸ்க்கு 3.5%, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு 20%, எஸ்சி ஷெடியூல்டு கேஸ்ட்டுக்கு 15%, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்ட்டுக்கு எஸ்சி ட்ரைபிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1% தராங்க. இதோடய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனி பேச்சுலர் டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்ப்பான்னு சொல்லியிருக்காங்க. வயசு என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 இருக்கணுங்க உங்களுக்கு. மினிமமாக 20 இருக்கணும், மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்பர் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் வில் பி வேரி ஃபார் கேட்டகரி. ஏஜ் லிமிட் இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரி கம்யூனிட்டி பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்திருக்கு. இந்த ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். காவல்துறை தேர்வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி ஏஎஸ் அகாடமியில் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குது. உங்களோட வெற்றிக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.